Welcome to my channel Somberi Sophie. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சீசி சிக்கன் மஷ்ரூம் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 400 கிராம்ஸ் பாஸ்தா குக் பண்ணி எடுத்திருக்கேன். பாக்கெட்ல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி குக் பண்ணிடுங்க. இதில் லைட்டாக ஆலிவ் ஆயில் இல்லை சாதாரண எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனும் மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகிற சமயத்தில் 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். பட்டர் கருக விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு கருகிடக்கூடாது. இப்போ இதில் 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பாயில் ஆகட்டும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கூடவே துருவின மொஸ்ரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். சீஸ் போடாமலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீஸ் லைட்டாக உருகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சீஸி சிக்கன் மஷ்ரூம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.